பவர் பாயிண்ட்க்கு அப்புறம் திருப்பி ஒரு படம் அப்படின்னும் போது எப்படி இருக்க போகுது? ஏன்னா பவர் பாயிண்ட் ஒரு மாதிரி ரொமான்டிக், அது ஒரு மாதிரி ஜாலியா அந்த மாதிரி போன படம், இது டோட்டலா டிஃப்ரெண்டா இருக்கு, ரா இன்டென்ஸா இருக்கு. ஸோ ரெண்டுத்துக்குமே அவர் அப்போ வந்து அவர் ட்ரை பண்ணுறாரு, நம்ம ஒரே சேனலில் ஓட்டக்கூடாது, குண்டு செட்லேயே குதிரை ஓட்டக்கூடாதுன்றது அவருக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ டேரக்டராக அவர் வந்து ஆப்வியஸாக நிறைய எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி பார்க்கலாம், அதை அவரை வச்சு அவர் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இந்த கேரக்டருமே அவர் ஒரு மாதிரி ராயன்ன்றது ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டர், அவர் வந்தாருன்னா எத்தனை பேர் இருந்தாலும் அடிக்கலான்றதை வந்து நமக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப்லேயே. ஸோ த்ரூ அவுட் த மூவி அடுத்து என்ன ஃபைட்டு, ஆமாங்க, எத்தனை பேர் வந்தாலும் இவர் தான் கண்டிப்பாக ஜெயிக்க போகிறார் அப்படின்றது வந்து நமக்கு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ அந்த அந்த மாதிரி வந்து எழுத்துல வந்து அவருக்கான ரோலை வந்து ஒரு பயங்கர ஸ்ட்ராங்காக எழுதியிருக்காரு. ஸோ அதனால் அது ஒர்க் அவுட் ஆகும் தான் நினைக்கிறேன். ஒரு மந்த்ல வந்து ஒரு பெஸ்ட் பிலிமா இருக்கும். இந்த மந்தில் உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள்னால ஒரு சில படங்கள் பிடிக்கல, ஆனால் அது ஏன் அப்படி சொன்னாங்கன்னு ஒரு கேள்விக்குறி தான். அந் எல்லா படமும் நல்லா இருக்கு. இந்த மாதத்தில் வந்ததுல உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக ஒரு படம் பார்க்கணும்னா ராயன் வந்து கண்டிப்பாக பாருங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். லேக்லாம் அதுவும் இல்லை ப்ரோ, ஸ்டோரி வந்து அந்த பிளாட் அதோட எங்கேஜிங்கில் அது கரெக்டாக போகுது ஒரு மீட்டரில். அது நீங்கள் அப்படி லேகாக பார்த்தா லேகாக தான் தெரியும், அது அப்படி பார்க்காதீங்க. படம் பார்க்குறீங்கன்னா அது ஒரு ஃப்ளோவில் பாருங்கள், கரெக்டாக போகுது. லேக்னா உங்களுக்கு மிஸ்டேக்காலாம் இருக்காது, கொஞ்சம் ஒரு கொஞ்சம் ஸ்லோ பாயிண்ட்ல போற மாதிரி இருக்கும், ஆனால் அதான் கரெக்டு. உங்களுக்கு எல்லா விஷயமும் புரியுது படம் பார்க்கற போது. ரொம்ப ஃபாஸ்டாக இருக்கிறாங்கன்னா ஒரு வேளை நிறைய விஷயங்கள் கனெக்ட் ஆகிருக்காது, எல்லா இடத்துலையும் ஒரு கனெக்ட் இருக்கும். தனுஷ் சாரோட ஸ்க்ரீன் பிரசன்ஸே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், ஏன்னா வந்து மிச்ச கேரக்டர்ஸ்க்கான இன்வால்மெண்ட்டு எவ்வளோ இருக்கு, அவங்களுடைய இம்பார்ட்டன்ஸ் எவ்வளோன்றது எல்லாமே கரெக்டாக சொல்லியிருக்காங்க. ஸோ படம் வந்து செம்ம ப்ரோ, வேற லெவல் ப்ரோ, சூப்பர் எக்ஸ்ட்ராடினரி. தனுஷ் டைரக்ஷனுக்கு ஷவுட் அவுட் கொடுக்கணும், ஆக்டிங்கு துஷார் ஆக்டிங்க்கு கொடுக்கணும், வேற லெவல். ஒரு பவர்ஃபுல்லான ஒரு உமன் கேரக்டர்னா அடுத்தது துஷாரா வரும். எப்படி நம்ம நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்குமோ, நம்ம இப்போ பவர்ஃபுல்லான உமன் கேரக்டர்ஸ் நிறைய சொல்லுவோம், அது மாதிரி துஷாராவை கண்டிப்பாக இதுக்கு மேலே சொல்லுவாங்க இந்த படத்தில்.